அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் செல்ஃபாலஜி சூப்பர் பார்ட்டினுடைய 17வது பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இதில் நாம் எடுத்துக்கிறக்கூடிய கான்செப்ட் என்னன்னு சொன்னால், அப்சர்வேஷன் அண்ட் அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன். அப்சர்வேஷன் என்றால் உள்வாங்குதல், அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் என்றால் எதுவும் அற்று உள்வாங்குதல், அதாவது ப்ரீ ஆக்குப்பைடு தாட் இல்லாமல், அனாவசியமான எண்ணங்கள் இல்லாமல் நாம் ஒன்றை உள்வாங்குதல். ஆனால் எதை உள்வாங்குகிறோமோ அதற்குரிய எண்ணங்களோடு போய் உள்வாங்குதல் வந்து வேறு. ஆனால் நீங்கள் அனாவசியமான எண்ணங்களையெல்லாம் வைத்து கொண்டு கேட்டலோ பார்த்தலோ அல்லது சுயலசல் செய்தலோ அல்லது எப்படி வேணாலும் வச்சுங்க, கேட்டல் பார்த்தல் உள்வாங்கக்கூடிய அனைத்துமே அப்சர்வேஷனுக்குள்ளே தான் வரும். ஆனால் கேட்டலிலும் பார்த்தலிலும் எதுவுமற்று இருந்தால் அது அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனாக இருக்கும். உலகத்தினுடைய எல்லா வெற்றிகளுமே ஒருவன் சுயவியல் படி அவன் அவனாக இருந்து, அதாவது அவனுடைய மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணு திறன், காலம், இடம், பொருளெல்லாம் அவனாகவே இருந்து அவன் உள்வாங்குவது. அந்த உள்வாங்கும் போது அவனுடைய மரபணு திறனுக்கு தக்கபடி அவனுடைய சூழலை அமைத்து அவன் உள்வாங்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி உள்வாங்கும் போது 100% முதலிலே அப்சர்வேஷனாக தொடங்கியது அது அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனாக கன்வெர்ட் ஆகும். அந்த அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனாக கன்வெர்ட் ஆக ஆக உங்களுடைய தாட் ஸ்டேஜை சொல்கிறேன், சயின்டிஃபிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முதல் சாதாரணமாக அப்சர்வ் பண்ணும்போது தாட்ஃபுல் ஸ்டேஜில் இருந்தவங்க, அப்புறம் தாட் லெஸ்ஸிங் ஆகி சம்மா டூ தாட்ஸ் ஆகி, அப்புறம் ஒன் தாட் ஆகி நோ தாட் ஆகி, அந்த நோ தாட் ஆகிற வினாடியிலிருந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் டுவர்ட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் வில் பிகம் அ மெடிடேட்டிவ் ஸ்டேட். அந்த இடத்துல தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், உங்களுடைய பிரெயின் வைப்ரேஷன் வந்து ஆல்ஃபா லெவலுக்கு போய் அது தீட்டா லெவலுக்கு போய் டெல்டா லெவலுக்கு போனவுடனே அங்கே உங்களுக்கு வந்து 100% மெமரி பவர் உருவாக வாய்ப்புகள் இருக்கின்றது. இதை எடுத்தவுடனே செய்ய முடியாது, ஆனால் தொடர்ந்து செய்யணும். அந்த நீங்களாக இருப்பதற்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அவருடைய மரபணு திறனில் எது அவருக்கு அதிகமாக இன்வால்மெண்ட் ஈர்ப்பு கொடுக்கிறதோ அதனுடைய ரேஷியோ படி செய்யணும். அதற்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட், ஃபுட் மேனேஜ்மெண்ட், பாடி மேனேஜ்மெண்ட், பிரெயின் மேனேஜ்மெண்ட், பொட்டன்ஷியல் மேனேஜ்மெண்ட் செஞ்சால் அப்சர்வேஷன் வந்து அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனாக போயிடும், எவர் டேர்ம் மெமரி உங்களுக்கு கிடைக்கும் என்பது என்னுடைய அனுபவ கருத்தை பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.